நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். உள்ள பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கார் மார்க்கெட் கடன் சொல்லலாம். ஹெச்பேக், ஷிடன் அண்ட் எஸ்யூவி, எம்பிவி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஆல்டோவிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்டோ இருக்கு. ஐடென்ல இன்னைக்கு ரெண்டு ஐடென் நம்ம வந்து பார்க்க போறோம். எழுபத்தி 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வண்டி அவைலபிளா வந்திருக்கு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்க, 80,900 வந்து ஓடி இருக்கு. இன்பில்ட் மியூசி சிஸ்டம் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். புது வண்டி எல்லாம் தோத்து போகும், அந்த அளவுக்கு ஏசி கூலிங்கா இருக்கு இந்த வண்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட் நம்ம எடுக்கிறதுக்காக வந்திருக்க லொகேஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா உடன்குடி தான் வந்திருக்கோம். உடன்குடியில கரெக்டா உடன்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குலசை முத்தாரம்மன் கோயில், அது குலசேகரப்பட்டி போகக்கூடிய மெயின் ரோட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா ஜேகே ஃபர்னிச்சர் அண்ட் ஜேகே காஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து வந்திருக்கோம். ஜேகே காஸ்ட்லாம் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். போட்ட எல்லா வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வண்டி அப்டேட்டில் வந்திருக்கு. ஹியூண்டாய் ஐடென்ல ஆட்டோமேட்டிக் ஒன்று வந்திருக்கு. இனோவா ஃப்ரண்ட் டைப்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. அதே மாதிரி மஹிந்திரா மினி சைலோ அதாவது குவாண்டோ வந்து அப்டேட்டில் இருக்குது. ஒரு பக்கா கண்டிஷனில் ஒரு டொயோட்டோ இனோவா ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அப்புறம் அப்படியே உள்ளே வாங்க, உள்ள என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்பே ஒன்றா காமிக்கிறேன். உள்ளே பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கார் மார்க்கெட் கடல்னு சொல்லலாம். லோ பட்ஜெட்டில் இந்த வண்டியெலாம் நம்ம எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். செம்மையான பெர்ஃபார்மன்ஸு, சூப்பரான வண்டி. மாருதி சுசுக்கு வேகனார் வந்து அப்டேட்டில் இருக்குது. லோ பட்ஜெட், லோ அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு லோ மாடல் தான், லோ பட்ஜெட். ஆனால் ஹை மாடல் லுக்குக்கு வந்து இன்ஜின் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் i20 நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பெட்ரோல் அண்ட் கேஸில் ஓடக்கூடிய ஒரு 2011 மாடல் வேகனார் அப்டேட்டில் இருக்குது. ஆல்டோவிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்டோ இருக்குது. i10ல இன்றைக்கி ரெண்டு i10 நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டியை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்சன் கோ இருக்குது, பென்டோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஹெச்பேக், ஷிடன் அண்ட் எஸ்யூவி, எம்பிவி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு 500 லைக் எதிர்பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாப்பாக தேடி தேடி உங்களுக்காக வந்து எடுத்துகிட்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து இந்த கார் மார்க்கெட் ஓனர்கிட்ட நம்ம வந்து கேட்டிருக்கோம். பாயும் வந்து நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட் நான் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் பண்ணி விடுதுருக்கேன். ஏன்னா போன டைம் போட்ட வண்டி எதுவுமே பேக்ரவுண்டில் இல்லை அப்படின்னு அவ்வளோ. ஸோ அதுவே பெரிய விஷயம். அவங்க சொல்கிற ரேட்டை விட நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜேகே கார்ஸினுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே கார்ஸில் எப்படியும் இனோவா வந்து அப்டேட்டில் இருக்கும். இன்றைக்கி ரெண்டு இனோவா பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டாக இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Type 4 ஆல்ட்ரேஷன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்லாம் போட்டு வண்டி லோ மாடலாக இல்லை ஹை மாடலாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கும். அந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2007 FC போன வாரம் தான் கரண்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பாருங்கள். அந்த Type 4 ஆல்ட்ரேஷன் ப்ளஸ் இந்த லைட், இந்த ஹெட்லைட், இந்த ஹெட்லைட் டிசைன் அப்படியே லைட்டாக காமிங்க. இந்த டிசைன் வைஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இது லேட்டஸ்ட்டாக அதை வந்து போட்டிருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் எல்லாமே வந்து வந்துடும். அப்படியே லாங்கிலிருந்து அந்த சைடு லுக் பாருங்கள். வண்டி தேவையான இடங்கள்லாம் க்ரோம் செட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எக்ஸ்ட்ரா அலாய்வீல்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. இது ஒரு ஜி வேரியண்ட்டாக இருந்தால் கூட இன்சூரன்ஸும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லைவ் பண்ணியிருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா 60-70 இருக்கும். பேக் சைட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் டீஃபாகர், பேக் வைப்பர் எல்லாமே வந்து வரும். ரிவர்ஸ் கேமரா இருக்குது வண்டியில். முக்கியமாக உள்ள 9-inch ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. வண்டி அவ்வளோ கெத்தாக இருக்குங்க. நீங்கள் ஜேகே கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் நேரில் வந்தால் வண்டியை பார்த்தா கண்டிப்பாக விட மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து கண்டிஷனில் இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். 4 விண்டோஸ், பவர் விண்டோஸ் வந்து வந்துருது, பவர் ஸ்டேரிங் வந்துருது. டேஷ்போர்டோட வீலாம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. டேஷ்போர்டோட வீலாமே பாருங்கள். சீட் கவர்ஸை பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷனில் அடித்து போட்டுக்கிறாங்க. ஃப்ளோர் மேட், கட் மேட் கிடக்கு, பேக் சைடு வாங்க. அப்படி டாப்பில் ஒரு டிவியும் இருக்குது. வண்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னே இருக்கு. வண்டியை வந்து பார்த்தா உடனே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்திருக்கு. ஏசி லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது. சென்ட்ரலையும் உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது. டாப் டிவி இருக்கு.
ஃப்ளோர் மேட்டு, கட் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. வண்டி குவாலிட்டி தான் ரைட், அந்த அளவுக்கு வண்டி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட மாடல் 2007 எஃப்சி, 2029 வரைக்கும் கரண்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட் சைட் வியூவை பாருங்கள், லைட்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த டிஆர்எல் எல்லாமே ஒரு வித்தியாசமான டோனில் வந்து இந்த வண்டி இருக்கும். வண்டி பார்த்தா லோ மாடல்னே சொல்ல முடியாது, ஒரு ஹை வேரியண்ட், ஒரு 2014-15 பார்த்த லுக்கு வந்து இருக்கு. இந்த இனோவாக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 550,000 ரூபா கேட்குறாங்க. இவங்க செலவழித்து வச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த விஷயங்களுக்காக இவங்களுக்கு வந்து கேட்குறாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், ஜேகே கார்ஸ் பொறுத்தளவுக்கு ரேட் சொல்கிற ப்ரைஸை விட நேரில் வந்தால் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நீங்கள் அடித்து பேசி வந்து வாங்கிக்கலாம். வண்டி இந்த வண்டியெலாம் பார்த்தா கண்டிப்பாக எடுக்காமே போக மாட்டாங்க, அந்த மாதிரி வந்திருக்கு. பர்சனலாக நமக்குமே இந்த லுக்கு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, அந்த மாதிரி வந்து அல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, ஜேகே கார்ஸ் வாங்க, உடனே குயிக்காக கால் பண்ணி நேரில் வந்து விசிட் பண்ணி உடனே எடுத்துக்கோங்க. நம்ம ஜேகே கார்ஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் குவான்டோ C6 வேரியன்ட். C6ல் அலாய்வில் வராது, ஆனால் உங்களுக்கு இந்த வண்டியில் அலாய்வில் எக்ஸ்ட்ரா அலாய்வில் வந்து போட்டுக்கிறாங்க. கம்பெனி அலாவிட ஒரு பிராண்டடான எக்ஸ்ட்ரா அலாய்வில் வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட மாடல் 2012, ஒரு மினி சைலோன்னு சொல்லலாம், சைலோட இன்ஜின் தான் அஸ்யூஷுவல் அப்படியே வந்துருக்கும். வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% வந்து சொல்லலாங்க. இதுவுமே ஒரு 7 பேர் 8 பேர் உட்காந்து அருமையாக போகக்கூடிய ஒரு தரமான வண்டின்னு சொல்லலாம். இந்த மஹிந்திரா சைலோ ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குது, இன்சூரன்ஸ் இவங்ககிட்ட எடுக்க வண்டி எல்லா வண்டிக்குமே இன்சூரன்ஸ் இல்லைனா போட்டு தந்துடுவாங்க. ஸ்டெப்னி முதற்கொண்டு உங்களுக்கு வந்து அலாய்வில்ஸ் தான் இருக்குது. பேக் சைடு வீலாம் பாருங்கள், ரியர் டீஃபாகர் பேக் வைப்பர் வந்துடுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் உட்கார்றப்பெல்லாம் இருக்கும். பேக் சைட் வீல் பாருங்கள், பேக் சைட் சீட் கவர்ஸோட வீலாமே அப்படியே லைவாக பாருங்கள். பேக்லேருந்து இன்டீரியர் வீல் பாருங்கள். பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வண்டியில் வந்து வந்துருது. சைலுக்கெலாம் பாருங்கள் ஜம்மன் இருக்குது. நம்ம ஜேகே கார்ஸில் இப்போ சொல்கிற ப்ரைஸோட நேரில் வந்தால் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் வந்து எப்போவுமே பண்ணி கொடுப்பாங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்து வந்துடும். ஒரு மினி சைலோ, உள்ள ஸ்பேஸுமே அந்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கும். டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்கள். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக காமிங்க, 59,000 வந்து ஓடி இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காது ஆடியோ சரௌண்டிங் எல்லாமே. பேக் சைடு வியூ பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ட்ராவல் சைடெலாம் போகிறோம் அப்படின்னா இதில் ஏதாவது கஃப் கோல்டு அது எல்லாமே இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பக்கமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே பின்னாடி அப்படியே சீட் கவர்ஸோட வியூ காமிப்பாங்க பாருங்க. இந்த வண்டிக்கு, இந்த குவாண்டோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2012 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. C6, ஆனால் உங்களுக்கு C8 இருக்க மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்துருக்கு. ரிவர்ஸ் கேமரா, பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2,90,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நேரில் வந்தால் ஜேகே கார்ஸில் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி வந்து இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க நம்ம ஜேகே கார்ஸில். இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இந்த வண்டி யார் வந்து பார்த்தாலும் உடனே எடுத்துக்கிடுவாங்க, அந்த மாதிரி வந்திருக்கு. ஹியூண்டாயில் i10 நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் வண்டி கேட்டிங்க, அதாவது லேடிஸ் யூஸ்டுக்கு. ஒருத்தர் கூட பர்சனலாக கால் பண்ணி கூட, நான் வந்து ஃபாரினில் இருக்கேன் ப்ரோ, என்னோட மிஸ்ஸஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சிட்டி சைடில் இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கணும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வண்டி கேட்டது அப்படின்னு கேட்கும்போது நான் நிறைய வண்டியை சஜஸ்ட் பண்ணுவோம். அவரை பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கேட்ட வண்டி ஹியூண்டாய் i10. ஹியூண்டாய் i10 இன்னைக்கு அப்டேட்டில் இருக்குது ப்ரோ. ஹியூண்டாய் i10 ஆட்டோமேட்டிக் வண்டி. வண்டி பாடி அவுட்லைனை பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு, 2011 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எல்லா வீலுமே அலை வீல் வந்து போட்டாங்க. ஒரு டாப் மாடலில் வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கப்பா இன்ஜின், சைட் லுக்லாம் பாருங்கள், வண்டி தெளிவாக இருக்குது. எலிஃபென்ட் கிரே கலரில் சும்மா கெத்தாக இருக்குது. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது, ரியர் டீஃபாகர் வந்துடுது, ரிவர்ஸ் கேமரா கூட உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பேக் சைட் லுக்லாம் ஜம்முன் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா 80-90 வந்து சொல்லலாங்க. உள்ள இன்டீரியர் பாருங்கள், ரிமோட் கீ வந்துடுது, ஆட்டோமேட்டிக் வண்டி, 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட அப்பியரன்ஸ் பாருங்கள், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 80,900 வந்து ஓடி இருக்குது. இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு, சீட் கவுசர் அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்கள். நியூ கண்டிஷனில் ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து ப்ளே ஆகுதுங்க. அதை அப்படியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு, இது ஆன் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் தான், ஃபுல்லாக சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் தான். பேக் சைட் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், பேக் சைட் சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள், சும்மா ஜம்முன் இருக்குது. பேக் சைட் சீட் கவர்ஸோட வியூ எல்லாம் அப்படியே காமிங்க. எக்ஸ்ட்ரா அலாய்விலாம் போட்டு சும்மா இதை யூஸ் பண்ணியிருந்தவங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தவங்க நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 2,60,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பாக நேரில் வாங்க,
இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக தாங்க இருக்கு. 2011 ரெண்டே ஓனர் i10 ஆட்டோமேட்டிக். கேட்ட நண்பர்களுக்கு ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணாதீங்க, நேரில் விசிட் பண்ணி குயிக்காக எடுத்துக்கோங்க. இந்த வண்டி இப்போ நம்ம தாங்க ட்ரை பண்ணிட்டு வந்தோம். மாருதி சுசுகியில் ஸ்விஃப்ட் நிறைய பேர் வந்து கேட்டீங்க. ஸ்விஃப்ட் விடிஐ டீசல் வண்டி, ZDI மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலாய்வெல்லாம் போட்டு இந்த வண்டி வந்து ஜம்முன்னு வச்சிருக்காங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு 9-inch ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வச்சிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா ஒர்க்கிங்ல இருக்கு. அப்படியே அந்த ஃப்ரண்ட் சைட் லுக் எல்லாம் பாருங்க. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க. டீல் டோன் கலரில் வந்து வண்டி வந்துருக்கு. எக்ஸ்ட்ரா அலாய்வில் போட்டுருக்க நல்லாவே இருக்கு. டயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு 40% வந்துருக்கும். பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பேக் சைட் வீலாம் நல்லாவே வந்துருக்குதுங்க. வண்டியோட பேக் சைட் வீலாம் லைவாக வந்து பாருங்க. பிளாக் அண்ட் ரெட்டு நிறைய பேர் கேட்குற வண்டி. பேக் சைட் வீலாம் பாருங்க. ஸ்விஃப்ட் நிறைய பேர் இருக்கான்னு கேட்டவங்களுக்கு இந்த ஸ்விஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்கு. உள்ள இன்டீரியர் பாருங்க. 4 windows, 4 windows வருது. சென்ட்ரலாக் வந்துருது. பவர் ஸ்டேரிங் வந்துருது. அப்புறம் டேஷ்போர்ட் அப்பியரன்ஸ் பாருங்க. 145,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. செட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 9-inch ஆண்ட்ராய்டு செட் வந்து வச்சிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா முதல் கொண்டு ஒர்க்கிங் தான். சீட் கவர்ஸர் அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க. பேக் சைடு வாங்க அப்படி. பேக் சைடு சீட் கவர்ஸர் அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க. வண்டி நல்லா இருக்கு. ஜேகே கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. பிளஸ் வண்டி எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெரிட்டா வந்து வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2010 நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு. ரேட்டு 280,000 சொல்றாங்க. இது பிக்ஸ்ட் ப்ரைஸே கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஜேகே கார்ஸ்ல ஒரு ஹியூண்டாய் i20 வந்து அப்டேட்ல இருக்கு. அலாய்வில்லாம் போட்டு சும்மா ஜம்முன் இருக்கு. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 96,000 வந்து ஓடி இருக்கு. டயர் பாடி இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. அதாவது இது மெரூன் ரெட் கலர்ல வெஹிக்கல் வந்து இருக்குது. வெஹிக்கலோட பாடி அவுட்லைன் பாருங்க. முக்கியமா இது வந்து டீசல் வண்டி. டீசல் வண்டிங்கிறனால உங்களுக்கு மைலேஜ் லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 20 kilometers அபோவ் வந்து கொடுக்கும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். CRT இன்ஜின் வந்துடும். வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்க. டிக்கி ஸ்பேஸ்லாம் பாருங்க. டிக்கி ஸ்பேஸ்லாம் வண்டியில வந்து நல்லாவே வந்திருக்கும். பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ அப்படி காமிப்பாங்க பாருங்க. ரியர் உங்களுக்கு டீஃபாகர்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. நிறைய பேர் கேட்டால் i20 இன்னைக்கு அப்டேட்டில் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு. பேக் சைட் வியூ அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பேக் சைடு வியூ பாருங்க. பேக் சைட் சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க. ஃப்ரண்ட் சைடு வாங்க அப்படி. கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வந்துருது. 4 windows, பவர் விண்டோஸ் வந்துருது. ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் ரெஃபரன்ஸ் பாருங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 95,000 வந்து ஓடி இருக்குங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க. இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2010 நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷன் இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்கு. வண்டி எடுத்தால் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 270,000 மட்டும் சொல்கிறாங்க. இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி, சில வண்டிகள் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரி நம்ம வந்து அவங்கள்ட்ட ஜேகே கார்ஸ்ல வந்து கேட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு. மாடல் லோவாக இருந்தாலும் மாடெல்லாம் யார் வந்து பார்த்தாலும் இந்த வண்டியை கண்டிப்பாக எல்லா வண்டிக்கும் சொல்கிற மாதிரி இல்லை, இந்த வண்டி கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம மூலமாக தான் முடியும். வண்டியை யார் வந்து பார்த்தாலும் பார்த்த உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2005 மாடல் தான். இந்த வண்டி ஆல்ரெடி வச்சுருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரின் அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சதுனால இந்த வண்டியை உடனே சேல் பண்ண சொல்லியிருக்கப்பல. 4 tires போட்டு வீட்டில் சும்மா விட்ருக்காங்க. 4 tires கரெக்டாக போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருச்சு. உடனே அப்டேட்டாக வேறு வண்டிக்கு அதாவது அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. இந்த வண்டியை உடனே சேல் பண்ணணுன்னே இங்கே நம்ம ஜேகே கார்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டாப் கேரியர் எல்லாமே கஸ்டமர் போட்டு வச்சுருக்காங்க. உள்ள இன்டீரியரில் டச்சு செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே போட்டிருக்காங்க. 4 tires புது டயரு போட்டு வித்தின் ஒரு 100 kilometers அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடிருக்கும். வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ தெளிவாக இருக்குது. வண்டியினுடைய மாடல் 2005 எஃப்சி இருக்குமான்னு கேட்டால் 25 எஃப்சி கரண்டாக இருக்குது. இன்சூரன்ஸும் லைவாக இருக்குது. ரியர் டீஃபாகர்ஸ் வந்துடுது. அந்த டாப் கேரியரே கிட்டத்தட்ட ஒரு 2000 செலவு பண்ணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 tires மொத்தம் இருக்குது. உள்ள இன்டீரியர் பாருங்கள், வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கு. ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பார்க்கலாம். 110,000 ஓடி இருக்கு. ஏசி நம்ம தாங்க ட்ரை பண்ணோம். ஏசி புது வண்டிலாம் தோத்து போகும். அந்த அளவுக்கு ஏசி கூலிங்காக இருக்கு. இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்த்துட்டு என்ன ப்ரோ இப்படி சொன்னீங்க நீங்க கேட்டு அழகா என்ன கேட்கலாம். ஏசி அவ்வளோ கூலிங்காக இருக்கு. சீட் கவர்ஸோட வியூலாம் பாருங்க. மோஸ்ட்லி இந்த வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பாக லக்கி பர்சன் நினைக்கிறேன். குயிக்காக வண்டியை வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 145,000 மட்டும் கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. வண்டி அந்தளவுக்கு மெரிட்டாக இருக்குது. இன்ஜின் பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. நேரில் விசிட் பண்ணுங்கள். வெஹிக்கில் இன்னும் குறைச்சி கேளுங்க. குறைச்சி கொடுப்பாங்க. குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஜேகே கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2015 ஆல்டோ 800.
வண்டியோட பாடி அவுட்லைன் எல்லாமே லைவா பாருங்க. 2015 மாடல் 2.1 கண்டிஷன்ல இருக்கு, 81,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாடி அவுட்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70% அபோவ் வந்து சொல்லலாம். சைலுக்கு எல்லாம் பாருங்க, பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் உள்ள இன்டீரியர் பாருங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது. உள்ள இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க, உள்ள டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா காமிக்கிறேன். 81,000 ஓடி இருக்கு, 80,000 இல்ல இருக்குதுங்க, 81,000 ஓடி இருக்குது. சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க, பேக் சைடு வியூ பாருங்க, அப்படி பேக் சைடு சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாம் பாருங்க. வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க, ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,40,000 ரூபாய் மட்டும் சொல்றாங்க. 2015 மாடல். நேர்ல வாங்க, ஜேகே கார்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த பிரைஸ் வந்து சொல்லியிருக்க பிரைஸ் எதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சொல்ற பிரைஸ் மேக்ஸிமம் எவ்வளவு கம்மியா சொல்ல முடியுமோ அவ்வளவு கம்மியா சொல்லிடுவாங்க. வெறும் 2,40 தான் கேட்கறாங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு, நேர்ல வந்தா குறைச்சு பேசி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி மாருதி சுசுகில ஆல்டோ எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் 2015 மாடல். ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் ஹேண்டல் இருக்கு. வண்டி 72 லோக்கல் நம்பர், திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. வண்டி பாடி அவுட்லைன் லைவா வந்து பாருங்க, அப்படியே சைலுக்கு எல்லாம் பாருங்க. 2015 ஒரே ஓனர், 50,000 கிலோமீட்டர், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இருக்குன்னு சொல்லியிருக்கப்பல. ஃப்ரண்ட் 2 டயர் புது டயர், பேக் 2 டயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜா இருக்குங்க, ஒரு 42 அவ்வளவுதான் இருக்கும், 40% இருக்கிற மாதிரி இருக்கு. பேக் சைடு எல்லாம் பாருங்க, பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி உங்களுக்கு சைடு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏசி சமைச்சல்லாம் சூப்பராக இருக்குது. உள்ள இன்டீரியர் பாருங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாமே அப்படியே லைவாக வந்து காமிப்பாங்க. 50,000 வந்து ஓடி இருக்குங்க. அரௌண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 49,700 வந்துருக்குது. மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான். அது பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து எல்லா கிட்டுமே வந்து போட்டுக்கிறாங்க. பேக் சைடு வீலாம் பாருங்க, அப்படியே டோர் பெல்லாம் அப்படியே கம்மையில இருந்து அந்த மாதிரியே வந்து இருக்குங்க. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 270,000 ரூபா, 270,000 மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக சொல்லுவாங்க. வந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப மினிமம் அமௌண்ட்டாக சின்ன அமௌண்ட்டாக குறைச்சி கையில் கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டாக இருக்குது. 2015 ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டியை மிஸ் பண்ணாங்க, நேரில் விசிட் பண்ணுங்கள், குயிக்காக கால் பண்ணி வண்டியை பை பண்ணிக்கோங்க. வேகனாரில் பெட்ரோல் அண்ட் கேஸோட உங்களுக்கு ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து சூட்டபுளாக வண்டியாக இருக்கும். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல், எஃப்சி 2028 வரை கரண்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது. வண்டி டயர் பாடி இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும். டயர் பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்டு 2 டயருமே ஒரு 82-90 இருக்கும். பேக் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 42-50 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சைலுக்கெலாம் பாருங்கள், மேலே டாப்பில் ஃப்ளோட்டட் ரயில்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. பேக் சைடு வீலாம் பாருங்கள், வண்டி நல்லாயிருக்கும். வேகனாரில் டியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டு. வண்டியோட உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வரும். பவர் விண்டோ மட்டும் வராதுங்க, உள்ள அப்படியே இன்டீரியர் வியூ எல்லாமே லைவா வந்து பாருங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. ஏசிலாம் நல்ல ஒரு ஒர்க்கிங் தான். பேக் சைடு வியூ பாருங்க, பேக் சைட் சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் பாருங்க. வேகனார் அதுவும் பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்கு. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2008 எஃப்சி 28 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. இந்த மெரூன் கலர் வேகனாருக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2008 எஃப்சி பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 170,000 ரூபா மட்டும் கோட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ 170,000, இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் நேர் ஷிஃப்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம ஜேகே கார்ஸில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாட்சன் கோ. டாட்சன் கோ 2016 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு சில்வர் கலரில் இருக்குது. வேனராக இருக்கட்டும், ஆல்டோவாக இருக்கட்டும், அதை விட ரொம்ப ரொம்ப ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும். மாடல் அதிகமாக இருக்கும், ரீசனபிளாக இருக்கும். பெட்ரோலில் டீசெண்டான மைலேஜ் வந்து எடுக்க முடியும். ஃப்ரெண்டு 2 டயருமே பார்த்தீங்கன்னா புது டயர், பேக் 2 டயர் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து இருக்குது. அப்படியே லுக் எல்லாமே வண்டியோட லுக்கு எல்லாம் பாருங்கள். நம்பர் இவங்ககிட்ட மேக்ஸிமம் லோக்கல் நம்பர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. அப்படியே இந்த சைடு லுக் பாருங்கள். இந்த சைடு பொறுத்தளவுக்கு இந்த டோரில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, ஸ்க்ராச்சஸ் ஸ்டென்ட் இருக்குது. உள்ள இன்டீரியர் பாருங்கள், ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப் தான். உள்ள டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்கள். ஏசிலாம் நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 85,000 வந்து ஓடி இருக்கு. சீட் கோர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள். டிரைவர் சீட் மட்டும் ஃபேடாக இருக்கு. பேக் சைடு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைட் சீட் கோர்ஸோட அஃபியரன்ஸ் பாருங்கள்.
பெட்ரோலுங்கும் போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப லோவா வந்திருக்கும். ஸோ அதுதான் இந்த வழியில இருக்க பிளஸ்ன்னு சொல்லலாம். இந்த டாட்ஸன் கோக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா 2016 இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு, 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, ரேட்டு 235,000 ரூபா மட்டும் கேட்கறாங்க. 235,000 ரூபாய்க்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்பேக் வண்டி, அதுவும் பெட்ரோல் வண்டி, ஒரு டீசென்டான மைலேஜ் எடுக்கக்கூடிய வண்டியை வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, குறைச்சி பேசி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே கார்ஸில் ஒரு சூப்பரான வண்டி, சும்மா பல பல பலன்னு எடுத்து வந்துருக்காங்க, வால்ஸ்வாகன் டிடிஐ டீசல் வண்டி. இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் பக்கம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பாருங்க, வால்ஸ்வாகன் வென்டோ ஹைலைன் மாடலு. டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% இருக்கும். பேக் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 50% வந்துருக்கும். சைட் லுக்லாம் பாருங்க, 2015 ஒரே ஓனர், 130,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பேக் சைடு வியூலாம் பாருங்க, பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வந்துடும். சைட் லுக்லாம் பார்த்துருப்பீங்க. உள்ள இன்டீரியர் பாருங்க, இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்து வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், டேஷ்போர்டோட வியூ பாருங்க, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும், டியூல் ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிக்கிற பாருங்க. 147,000 வந்து ஓடி இருக்கு. சீட் கவர்ஸோட வியூலாம் பாருங்க, மேசி சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்டாகவே வந்து வந்துடும். பேக் சைட் வியூ பாருங்க, செம்ம லக்ஸுரியஸான வண்டி. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் வந்து வந்துடுது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 450,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பேசி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜேகே கார்ஸ் பொறுத்தளவுக்கு சொல்கிற ப்ரைஸ் ஒன்றா இருந்தாலும் நேரில் வந்தால் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் இந்த வண்டியை நீங்கள் வந்து பேசி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஜேகே கார்ஸில் ஒரு ஐடன், ஹியூண்டாய் ஐடன் வந்து அப்டேட்டில் வந்திருக்கு. 2009 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்து வரும். அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள், டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எலிஃபன்ட் கிரே கலரில் வந்து இருக்குது. அது மாதிரி இது ஒரு கிலோமீட்டர் வைஸ் பார்க்கும்போது ஒரு 130 வந்து ஓடி இருக்கு. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சைட் லுக்லாம் பாருங்கள், இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, எடுத்துறதா இருந்தால் 155,000 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஒரு சின்ன ஒரு நெகோஷியேஷனில் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். அப்புறம் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், அதாவது சோனியில் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிறாங்க. 132,000 வந்து ஓடி இருக்கு. சீட் கோர்ஸர் ஆஃபியன்ஸ்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் நல்லாவே வந்துருக்குங்க. ஃப்ளோர் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே வண்டியில் நடக்கு. பேக் சைடு வியூ பாருங்கள், 4 விண்டோவுமே பவர் விண்டோஸ் வந்து வந்துடும். 155,000 மட்டும் சொல்கிறாங்க, இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் பேசி வந்து இந்த ஐட்டம் நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டாயில், இதுவும் பார்த்தீங்கன்னா ஐட்டம் தான். இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2009 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் வந்து இருக்குது. முக்கியமாக இந்த இன்ஜின் பற்றி சொல்லியானோம், கப்பா இன்ஜின் சொல்லுவாங்க, பெர்ஃபெக்டான இன்ஜின் சொல்லலாம். இந்த வண்டியில் ஓடி இருக்க கிலோமீட்டர் 117,000 வந்து ஓடி இருக்கு. கலரும் பார்த்தீங்க அப்படின்னா செரி ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. பெட்ரோல் வண்டி, மைலேஜும் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள். 2009 அப்படின்னா கூட உங்களுக்கு எஃப்சி மட்டும் இல்லை, எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்துருக்கு. ஒருவேளை நீங்கள் எஃப்சி எடுத்து கேட்டிங்கன்னா அவங்க போட்டு தருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ரேட் டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் இருக்கும். அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள், தேவையான இடங்களில் குரோம் செட் எல்லாமே சில்வர் கலரில் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே புது டயர், பேக் ரெண்டு டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்திருக்கு. உள்ள இன்டீரியர் பாருங்கள், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். அந்த இன்டீரியர் ஃபினிஷிங்லாம் வேறு லெவலில் இருக்குது, டியூல் டோன் கலரில் இருக்குது. அது இந்த லுக்கு செம்மையாக இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கில் அப்படி ஜம்முன் இருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 116,000 வந்து ஓடி இருக்கு. சீட் கவர்ஸோட வியூ எல்லாமே பாருங்கள், சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்லா ஜம்முன்னு போட்டிருக்காங்க. இந்த ஐட்டனுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசிடிஸ் கண்டிஷனில் நீங்கள் இன்னுமே குறைச்சி பேசிக்க அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ், அதாவது 195,000 ரூபா மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி கூட வந்து கொடுப்பாங்க. அது போக நீங்கள் ஃபைனல், அதாவது எனக்கு இந்த வண்டிக்கு எனக்கு நீங்கள் எஃப்சி எடுத்து கொடுக்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேட்டுக்கு ரேட்னு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டில் வெரிஃபை ஆகும். ஸோ அதையும் நீங்கள் பேசி குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வண்டியை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஜேகே கார்ஸில் மாருதி சுசுகி வேகனார். ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி வேணும், கொஞ்சம் உள்ள ஸ்பேஸ் வந்து அதிகமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. நம்ம எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேகே கார்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. 2011 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் அண்ட் கேஸ் ரெண்டுலேயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. டயரை பொறுத்தளவுக்கு 4 டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% வந்துருக்கும். சைட் லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வண்டி வந்து ஒயிட் கலரில் இருக்குது. பேக் ஸ்பாய்லர், டாப்பில் ஃப்ளோட்டர் ரெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. அது லுக்கு வண்டியை பார்க்குறதுக்கு ஒரு லேட்டஸ்ட் லுக்கு வந்து காமிக்குது. உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிற பாருங்கள், இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது. ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துருது.
வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரா அப்படியே லைவா நம்ம வந்து பார்க்கலாம். டேஷ்போர்டோட வியூவா அப்படியே லைவா பாருங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 98,610 வந்து ஓடி இருக்கு. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டுக்கிறாங்க. டேஷ்போர்ட்லாம் நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு. சீட் கோர்ஸ் எல்லாம் ஜம்முன் இருக்கு. அப்படியே பேக் சைட் வியூலாம் பாருங்க. பேக் சைட் சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க. முக்கியமா வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிஜியோட வந்துருக்கு. வாங்க அப்படியே எல்பிஜி காமிக்கிறேன். வாங்க அப்படியே பேக் சைட்ல எல்பிஜியை பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து வேகனாரில் இது டியோன்னு சொல்லக்கூடிய வேரியண்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் டேங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். பேக்கில் உங்களுக்கு ஸ்டெப்னி வந்துருக்கு. ஸ்டெப்னி வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு சிலிண்டர் டேங்க் வந்து வரும். ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250,000 மட்டும் கேட்குறாங்க. 250,000 சொல்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை பேசி ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஜேகே கார்ஸில் வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஜேகே காசில் ஒரு சூப்பரான வண்டி டொயோட்டோ இனோவா எலிஃபென்ட் கிரே கலரில் வண்டி சும்மா அட்டகாசமாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க. ஒரு ஜி டைப்பு, 4 டயருமே பிராண்ட் நியூ, புது டயர் போட்டிருக்கிறாங்க. வெறும் 73,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு வண்டி அவைலபிளாக வந்திருக்கு. ஜி டைப்பு, அந்த ஃப்ரண்ட் சைடு லுக்லாம் பாருங்கள். வண்டி பாடி அவுட்லைன் சுத்தமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேவையான இடங்களில் க்ரோம் செட்லாம் பண்ணி ஜம்முன் இருக்குது. 2013 2-1 கண்டிஷனில் இருக்குது வண்டி. அப்படியே சைட் லுக்லாம் பாருங்களேன், ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிஷோ டயர் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த டோர் ஸ்டெப்லாம் பாருங்கள், ஹெவியாக அந்த கோல்டு சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டோர் ஸ்டெப் வந்து கொடுத்துருக்குறாங்க. லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்டாக இருக்குது. பேக் சைடு பொறுத்தளவுக்கு ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர், பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. பேக் பம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியில் அட்டாஸ்டாகவே வந்து இருக்குது. அதேமாதிரி இந்த டோர் ஸ்டெப்லாம் பாருங்கள், ரெண்டு பக்கமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு விஐபிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான வண்டி நம்ம ஜேகே கார்ஸில் அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்து இருக்குது. பைனியரில் போட்டுருக்காங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக காமிக்கிற பாருங்க. 72,268 தான் வந்து ஓடி இருக்கு. சீட் கவர்ஸர் அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்க. பேக் சைட் சீட் கவர்ஸர் அஃபியரன்ஸையும் அப்படியே லைவாக வந்து பாருங்க. சும்மா ஜம்முன்னு இருக்கு. இனோவா ஒரிஜினாலிட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டேரெக்டாக நீங்கள் கிளம்பி வர வேண்டிய ஷாப் தான் ஜேகே கார்ஸ்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் மெரிட்டாக இருக்குது. வெறும் 73,000 கிலோமீட்டர் ஓடின இனோவா இவங்ககிட்ட அப்டேட்டில் வந்து இருக்குது. இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. உங்களுக்கு ஃபினான்ஸே ஓரளவு எலிஜிபிள், உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் வந்து வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஹெவியாகவே வந்து வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. வண்டி அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாங்க, நேரில் ரிசீவ் பண்ணி குயிக்காக கால் பண்ணி முதல்ல வந்து எடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜேகே கார்ஸினுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு போர்டிலே வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ பாய் வந்து வெளியே வந்து போயிட்டாப்ல. ஸோ அதனால் நம்மளே இன்றைக்கி வந்து இன்ட்ரோ அவுட்ரோ எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய கார் மார்க்கெட்டோட வீடியோ தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ஏதாவது கார் மார்க்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்களும் ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலுக்கான லிங்க் இருக்குது. அதுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு நீங்கள் கூட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் தரமான கார்ஸ் எல்லாமே இன்றைக்கு அப்டேட்டில் நம்ம ஜேகே கார்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. மீண்டும் இதுபோல சூப்பரான கார் ரிவ்யூ அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.